விகடநேயர்களுக்கு வணக்கம் எம்ஜிஆர் பதினைந்து ஆண்டுகளுக்கு அதிமுகவில் தலைமை வகித்தார் அவருக்கு பிறகு ஜெயலலிதா இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஒற்றை ஆளுமையாக அதிமுகவை வழி நடத்தினாங்க இந்த தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா மறைந்தாங்க அவங்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த மூன்று ஆண்டுகளில் அதிமுகவுடைய கட்சி எப்படி இருக்கு இந்த ஆட்சி எப்படி இருக்கு இது குறித்த ஒரு அலசல் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போற இந்த வீடியோ இரட்டை தலைமையில் சிக்கிய இரட்டை இலை கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி ஒரே தலைமை தான் இருக்கணும் அதிகாரம் ஒருத்தர்கிட்ட இருந்தால் தான் மக்களுக்கு சேவையாற்ற முடியும் இரட்டை தலைமை எப்பயுமே சரிப்பட்டு வராது அது காங்கிரஸ் கட்சி போல ஆகிடும் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஏப்ரலில் சென்னை ஆயிரம் விளக்கில் ஒரு கூட்டத்தில் முழங்கினார் எம்ஜிஆர் அவர் முழங்கிய இதோட ஐம்பது ஆண்டுகள் ஆகிடுச்சு இன்னும் மூணு ஆண்டுகளில் அதிமுக பொன் விழாவும் கொண்டாட போகுது எம்ஜிஆருடைய கட்டளையை இபிஎஸும் ஓபிஎஸும் மறந்துட்டாங்க போல அதனால தான் இன்றைக்கு அதிமுக எப்படி இருக்குன்னா இரட்டை தலைமையில் வந்து நிற்குது அதிமுகவில் பொதுச் செயலாளருங்கிற அந்த தலைமை பதவி பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும் தேர்வு செய்கிறதா இருக்கக்கூடாது ஒட்டுமொத்தமான அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் உறுப்பினர்கள் எல்லோரும் இணைந்து தேர்வு செய்கிறதா இருக்கணும் அதுதான் சரியானதாகவும் இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்த எம்ஜிஆர் அப்பவே அதிமுக அந்த விதியில பைலாவலியும் இந்த விஷயத்தை கொண்டு வந்தாரு இப்படி உறுப்பினர்கள் எல்லோரும் தேர்வு செய்யணும்னு இந்த விதிப்படிதான் தொடர்ந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பொதுச் தேர்வு செய்யப்பட்டுகிட்டே வந்தாங்க இந்த விதிய எம்ஜிஆரும் மாத்தல ஜெயலலிதாவும் மாத்தல ஆனா இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களுடைய தலைமை கொண்டு வந்த அந்த விதியை மாற்றி பொதுச் செயலாளருங்கிற அந்த பதவியை ஒழித்து கட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு உருவாக்கி அதில் ஹாயாக அமர்ந்துட்டாங்க இபிஎஸும் ஓபிஎஸும் இது மட்டும் இல்லாமல் சிறையில் இருக்கிற சசிகலா டிடிவி தினகரன் நீக்கம் அதுக்கப்புறம் பல முக்கியமான அதிமுகவில் இருந்த தலைவர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாமே எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவிலேயே கூட போய் சேர்ந்தது குறிப்பாக அமமுகனு டிடிவி தினகரன் தொடங்கி அதில் கணிசமான அதிமுகவினர் போய் இணைஞ்சது இப்படி அதிமுகங்கிற அந்த பெரிய கட்சி இன்னைக்கு பலவாறு சிதறிய ஒரு காட்சியும் பார்க்க முடிஞ்சது கட்சிக்குள்ளாரையும் இபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளார இரண்டு தலைவர்களுக்கும் இரண்டு தான் கட்சிக்குள்ளார அணி திரண்டு நிற்கிறாங்க அதிமுக பலவாறு தான் இந்த மூன்று ஆண்டுகளில் அதிமுக கட்சிக்குள்ளார நடந்த முக்கியமான விஷயங்களாகவும் இருக்கு ஜேடி எம்கே டு மோடி எம்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி நடிகர் ரஜினிகாந்தோடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் வெளிப்படையாக பேசினப்போ இந்த தமிழ்நாட்டில் நிறைய வன்முறையெல்லாம் இருக்குது அதுக்கு காரணமே இந்த ஆட்சி தான் இந்த ஆட்சி குறிப்பாக அதிமுக ஆட்சி ஜேடிஎம்கேவா அந்த கட்சி மாறியிருக்கு அதாவது ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழகமாக அது மாறியிருக்கு அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செஞ்சு பேசியிருந்தாரு அப்படி கிட்டத்தட்ட இருபத்தேழு ஆண்டுகளாக ஜேடிஎம்கேவா இருந்த அந்த கட்சி தான் இன்னைக்கு மோடி எம்கேவா மாறியிருக்கு அதாவது ஜெயலலிதா அப்போல்லோவில் அனுமதிக்கப்பட்ட அந்த தருணத்திலிருந்து இந்த மாற்றம் தொடங்கிருச்சு ஜெயலலிதா அப்போலோவில் அட்மிட் ஆனதுலேருந்து அதிமுக இணைப்பு வரைக்கும் எல்லா வேலைகளையும் முன்ன நின்று அரங்கேற்றினது அந்த மாஸ்டர் பிரைன் யார் அப்படின்னா டெல்லி தான் அதிமுக இணையணும் அப்படிங்கிற தேவை அந்த நோக்கம் வந்து பிஜேபிக்கு தான் அதிகமா இருந்தது அதனால தான் பன்னீர் கட்சிக்குள்ளார இணைஞ்ச அன்னைக்கு அவருக்கு பட்டாபிஷேகமோ செய்யப்பட்டது ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் பதவிங்கிற அந்த பிரம்மாண்டத்தையும் தாண்டி ஈபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரையும் கைக்குழுக்க வச்சாரு அப்போதைய ஆளுநராக இருந்த வித்யாசாகர் ராவ் இப்படியான காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க இந்த தலையீடுகள் எல்லாமே இந்த இணைவில் மட்டும் கிடையாது ஆட்சியிலையும் தொடர்ந்தது பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டரான சேகரெட்டியும் அந்த துறையை கையில் வச்சுருந்த ஓபிஎஸும் ஒன்னா திருப்பதியில மொட்டை போட்டு கொடுத்தாங்க அந்த காட்சிகள் செல்வம் முதல்வராயிருந்த தான் சேகர் ரெட்டியோட வீட்டில் வருமான வரித்துறையினர் ரைடு நடத்தினாங்க அவரை ஒரு கொளுத்த கெடாவா மாத்தின ஓ பன்னீர்செல்வத்தை கடைசி வரைக்கும் வஞ்சிக்கவே இல்லை வருமான வரித்துறை ஜெயலலிதா இருந்திருந்தா இப்படியான ஒரு ரைடு சாத்தியமாயிருக்குமா அதாவது துணை இராணுவத்தை கையில் வச்சுக்கிட்டு தலைமைச் செயலகத்திலேயே போய் சோதனை நடத்தியிருக்க முடியுமா நினச்சி பாருங்கள் அன்னைக்கு மத்திய பிஜேபி கொடுத்த அழுத்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் ஒரு மிகப்பெரிய பிஜேபியுடைய ராஜ விசுவாசியாவே மாற்றி வச்சுருந்துருக்கு ஓ பன்னீர்செல்வம் மட்டும் கிடையாது அவருடைய மகன் ரவீந்திரநாத் எம்பி அவரு இன்னைக்கு மோடியுடைய படத்தையே தன்னுடைய லெட்டர் பேட்ல போட்டு அதை வெளிக்காட்டுற அளவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸை பிஜேபி இப்படி லாக் பண்ணால் ஈபிஎஸ்க்கு ரொம்ப சிம்பிளுங்க ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா புகாரில் அப்போ அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் வருமான வரித்துறை ரைடு நடத்துனாங்க அந்த ரைடுக்கு பிறகு தான் அது வரைக்கும் சசிகலா ஆதரவு எடப்பாடி அரசாக இருந்தது பிஜேபி ஆதரவு எடப்பாடி அரசாக மாறினது இது மட்டும் இல்லாமல் பண மதிப்பிழப்பு விவகாரத்தில் அப்போ வருமான வரித்துறை நடத்தின சோதனையில் இபிஎஸ் உடைய உறவினர்களும் சிலர் சிக்கினாங்க அப்புறம் துறையில் செய்யாதை கான்ட்ராக்டர் செய்யாதுறை அதுக்கப்புறம் முட்டை வழங்கும் ஒரு முக்கியமான நிறுவனம் டிஜிபி அலுவலகம் அப்படின்னு தொடர்ந்து ரெய்டு மேலே ரெய்டு நடத்த ஆட்டோமேட்டிக்காக பிஜேபிக்கு சரண்டர் ஆனார் இபிஎஸ் இதன் பிறகு இந்த ஆட்சி எப்படி நடந்தது எங்களோட உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அத்தனை விஷயத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க மக்களே அதாவது அமைச்சர் செல்லூர் ராஜு உடைய அந்த தெர்மாக்கோல் எபிசோடு அரங்கேறினது ஆற்றுல சோப்பு நுரை பொங்கியது இப்படி பல விஷயங்களையும் அறிவுபூர்வமாக இப்படி பேசுனது எல்லாமே கேட்க முடிஞ்சது அதுலேயும் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஒருபடி மேலேயே போய் அம்மா ஜெயலலிதா அம்மா கொள்ளையடித்த அந்த பணத்தை அந்த பெரிய நிதியை டிடிவி தினகரன் தங்களுடைய தனக்கு சாதகமாக இருந்த அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்களுக்கும் கொடுத்துட்டாரு அதன் மூலமாக தான் மக்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அவர் கொளுத்தி போட இப்படிப்பட்ட காட்சிகள் இப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாத்தையும் மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க இப்படி பேசி தான் ஜெயலலிதாவுடைய அந்த இமேஜை இவங்க சரிச்சாங்க திட்டங்களை தடுப்பதில் துணிச்சல் இன்மை இந்தியா முழுக்கவே மாநில மின் வாரியங்களை புனரமைப்பதற்காக மோடி அரசு கொண்டு வந்த அந்த உதை மின் திட்டத்தை ஆரம்பத்துல இருந்தே எடுத்துட்டு வந்தவங்க தான் ஜெயலலிதா ஆனா என்ன நடந்துச்சு ஜெயலலிதா இறந்த பிறகு உதை மின் திட்டம் நிறைவேறியது சென்னை போயஸ் கார்டனில் இருக்கிற ஜெயலலிதாவுடைய இல்லத்துக்கு பிரதமர் மோடியே நேர்ல போய் ஜெயலலிதாவை சந்திச்சு பேசுனப்போ கூட உணவு பாதுகாப்பு இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்கணும் அப்படின்னு உறுதியா அடிச்சு பேசுனாங்க ஜெயலலிதா பிரதமர் மோடி வீட்டுக்கே போயும் கூட நிறைவேறாத அந்த திட்டம் என்ன ஆச்சு அப்படின்னா ஜெயலலிதா அப்பல்லோவில் சேர்க்கப்பட்ட பிறகு அங்கேருந்து அவங்க திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் இவங்க எல்லாமே இறுதியாக இந்த திட்டத்தையும் நிறைவேற்றிட்டாங்க இது மட்டும் இல்லைங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளார நீட்டை அனுமதிக்கவே இல்லை அதே போல மாநில அதிகாரங்களை பறிக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டியும் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளார அனுமதிக்கவே இல்லை இப்படி எல்லா விஷயத்தையும் ஜெயலலிதா துணிச்சலோடு எதிர்த்தாங்க ஆனால் ஓபிஎஸ் ஈபிஎஸ்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா பயத்தோடவே அதை எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க வரவேற்றாங்க எதையும் கண்டுகொள்ளாத முதல்வரின் காவல்துறை ஜெயலலிதா இருந்தபோதும் பலர் வந்து ஆட்சியோடைய தவறுகளை சுட்டிக்காட்டி விமர்சனம் செஞ்சு போராடி இருக்காங்க சிலர் கைது செஞ்சிருந்திருக்காங்க ஆனால் யாரையும் உள்நோக்கத்தோட உடனடியாக அவங்க கைது செஞ்சது கிடையாது ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா சின்ன விஷயத்துக்காக தேவைக்காக ஒரு தண்ணி வேணும் தண்ணி ஒழுங்காக வரலன்னு போராடினா கூட எல்லோரையும் இந்த காவல்துறை தேடி போய் கைது செய்து குறிப்பாக உரிமைகளுக்காக போராடுற பல போராட்டக்காரர்களை தேடி போய் தொடர்ந்து கைது செஞ்சுக்கிட்டே இருக்குது காவல்துறை அதே நேரத்தில் பெரியாரை சிறுமைப்படுத்தினது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை மிக மோசமாக பேசிக்கிட்டு இருந்த ஹெச்ராஜா கைது செய்யப்படவே இல்லை இன்னொரு பக்கம் பத்திரிக்கையாளர்களை முகநூலில் இழிவுபடுத்துகிற விதமாக வந்து எழுதியிருந்தார் எஸ் வி சேகர் அவரை ஒட்டி அவர் தலைமுறைவாகிவிட்டதால் கைது செய்ய முடியல அப்படின்னு நீதிமன்றத்துக்கிட்ட சொன்னது காவல்துறை ஆனா என்ன நடந்ததுன்னா எஸ் வி சகர் ஒரு அமைச்சருடைய விருந்துல கலந்துகிட்டு அங்க செல்பியும் எடுத்துட்டு இருந்தாரு இதுதான் காவல்துறையுடைய டக்கா அப்படின்னு எல்லோருமே அப்ப கேட்டாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் ஓட ஆட்சி இப்படி ஒருதலை பட்சமா இருந்தாலும் கூட ஜெயலலிதா ஆட்சியில காட்சிகளே வேறங்க அப்ப கலவரத்தை தூண்டுற மாதிரி முகநூல்ல ஒரு பதிவு போட்ட பிஜேபியை சேர்ந்த கல்யாணராமனை உடனே கைது செஞ்சாங்க ஜெயலலிதா ஆனால் இபிஎஸ் ஓபிஎஸ் உடைய ஆட்சியில் மதுவுக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி போரான அந்த மக்களை பலான்னு கன்னத்தில் அரைஞ்சாரு காவல்துறையை சேர்ந்த அதிகாரி ஒரு கர்ப்பிணி பெண்ணை சுமந்துட்டு வந்த அந்த டூ வீலரை எட்டி உதைச்சாரு ஒரு டிராபிக் போலீஸு இங்கே சென்னையில் பார்த்தோம்னா பேனர் வந்து பொது இடத்துல வச்சாங்க அது வந்து சாஞ்சி சுபஸ்ரீங்கிற அந்த பெண் வந்து மரணம் அடைஞ்சாங்க அந்த விவகாரத்தில் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க கிடையாது தொடக்கத்தில் அந்த பேனர் வச்ச அதிமுக பிரமுகரை விட்டுட்டு வேற யார் யார் மீதோ வந்து வழக்கு பதிவு செஞ்சது காவல்துறை இப்படி காவல்துறையுடைய இந்த கடமையாற்றும் பணியை வந்து அடுக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு தான் இபிஎஸ் ஓபிஎஸோட ஆட்சி இருக்குது ஜெயலலிதாவுடைய ஆட்சி இந்த அளவுக்கு இல்லை இது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா தொட்டில் குழந்தை திட்டம் பொது இடங்கள்ல தாய்மார்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதற்கான அந்த அறை அம்மா உணவகம் அம்மா குடிநீர் அப்படின்னு பல நல்ல நல்ல திட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க அந்த திட்டங்கள் முறையா நடக்குதா அப்படின்னு தொடர்ந்து கண்காணிப்புலேயும் அவங்க இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சி அந்த திட்டங்கள்ல போதிய கவனம் செலுத்துவது இல்லை அப்படின்னு பொதுமக்கள் பேசுறது நம்ம காதுபடவே கேட்க முடியுது ஆனால் இந்த ஆட்சிக்கு அது குறித்தெல்லாம் பெரிய கவலை கிடையாது தொடர்ந்து குட்கா ஊழல் பல்வேறு துறை சார்ந்த ஊழல் துறையில் ஊழல் சத்துணவுல முட்டை வழங்குவதில் ஊழல் அப்படின்னு பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சி மீது வீசப்பட்டுக்கிட்டே இருக்குது இது எது குறித்தும் கவலைப்படாமல் தொடர்ந்து இயங்கிகிட்டே இருக்குது இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சி ஆனா எதிர்கட்சிகளும் சில தன்னார்வ அமைப்புகளும் ஜெயலலிதாவே ஊழல் குற்றச்சாட்டுல அந்த வழக்குல நிரூபிக்கப்பட்டு அவங்க தண்டனை தான் அவங்க வந்து உயிரோடு இருந்திருந்தா நிச்சயமா சிறைவாசம் மேற்கொண்டு இருப்பாங்க அவங்களோட வழியில வந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த அமைச்சர் வகையராக்கள் எப்படி இருப்பாங்க அவங்களும் ஊழல் தானே செய்வாங்க அப்படின்னு அவர்கள் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஜெயலலிதா போல கம்பீரமா இப்போ இருக்கிற ஆட்சி இல்லை அப்படின்னு ஈபிஎஸ் மேல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட ஒரு விஷயத்தில் ஈபிஎஸ் அவங்களோட டாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் செய்தியாளர்களே சந்திக்க மாட்டாங்க யாரையும் வந்து பெருசாக அவங்க வந்து பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கார் ஈபிஎஸ் தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கார் அந்த ஒரு விஷயத்தை பாராட்டலாம் அப்படிங்கிறாங்க அதிமுகவில் இருக்கிற ரத்தத்தின் ரத்தங்களே இது எல்லாம் கடந்து அதிமுக மீது முன்வைக்கப்படுற முக்கியமான விஷயம் அப்படின்னா அவர்கள் பிஜேபியின் பினாமி ஆட்சி குறிப்பா அதிமுக கட்சியே பிஜேபிக்கு அடகு வச்சிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை பரவலாகவே அதிமுக எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை நேரத்துல இந்தியாவுடைய சிறந்த நிர்வாகி மோடி இல்லை இந்த லேடி தான் அப்படின்னு தன்னை நம்பிக்கையாக உறுதியான குரலில் சாட்டி கொண்டாங்க ஜெயலலிதா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஒரு இரும்பு மனுஷியாவே இருந்தாங்க அவங்க இருந்த வரைக்கும் அவங்களையும் அவர்கள் கட்டிய இந்த அதிமுக அப்படிங்கிற இந்த கோட்டையையும் யாராலையும் அசைச்சு பார்க்க முடியல ஆனால் அவர்கள் மறைந்த பிறகு என்ன நடந்ததுன்னா இப்போ இருக்கிற இபிஎஸும் ஓபிஎஸும் அதிமுகங்கிற அந்த கோட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த காட்சி பார்ப்பது தவிர்க்க முடியல இதுதான் ஜெயலலிதா இல்லாத இந்த மூன்று ஆண்டுகளில் இவர்கள் செய்த பெரிய சாதனையாக வேதனையோடு பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க அதிமுகவுலேயே இருக்கிற உண்மையான விசுவாசமான இரத்தத்தின் இரத்தங்கள் இதே போன்ற அரசியல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து மறக்காம பதிவு செஞ்சிருங்க நன்றி வணக்கம்